Peppers Entertainment Television. Turn on the heat. ஸோ இப்போ வந்து நான் ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். அந்த நியூஸ் கேட்டவுடனே அந்த படத்துக்கே நிறைய ஃபேன்ஸ் ஓகேவா, அந்த படம் வந்து பார்ட் டூ வருது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே இப்போ வந்து நெட்டெல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்க காக்க கௌதம் வாசுதேவ மேனன் சொல்லிருக்காங்க. அவர் ரெண்டு படத்துல வந்து பிஸியா இருக்காரு இல்லையா, அச்சம் என்பது மடைமேடா அப்புறம் என்னை நோக்கி பாயும் தோட்டா, இது ரெண்டு படத்துலயுமே வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. சோ இதை தொடர்ந்து அடுத்த படம் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி எதார்த்தமா கேட்டோம், நம்ம வந்து இன்னும் ரெடி பண்ணலங்க அப்படிங்கிற ஆன்சர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். ஆனா வந்து காக்க காக்க பார்ட் டூ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயாச்சு. சோ அதை ப்ரொடியூஸ் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைப்புலியஸ் தானு தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சோ வந்து ஒரு சூப்பரான பேனர் ப்ரொடக்ஷன், அது மட்டும் இல்லாம அதே டைரக்டர் தான். சோ அகெயின் காக்க காக்க டூவோட அதுலயும் வந்து கௌதம் மேனன் படம்னாலே அதுல ஒரு ஃபீல் இருக்கும், கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். ஆனா வந்து நமக்கு வந்து ஒரு பர்சனலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சூர்யா இருந்தா தான் பெஸ்டா இருக்கும். சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே இருந்தா வந்து நல்லா இருக்கும். மேபி இவர் வந்து வேற ஏதாவது ஹீரோஸ் வச்சு ட்ரை பண்ணலாம், ஏன்னா வந்து சூர்யா வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு இப்போ. சோ இப்ப பாத்தீங்கன்னா 24 படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சோ ஆப்வியஸா இந்த ஹிட்ட தொடர்ந்து அவரோட மார்க்கெட் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகும்னு தெரியும். இப்போ எவ்வளவு படம் கமிட் ஆயிருக்காரு அடுத்தடுத்து அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ இதுல வந்து அவர் ஓகே சொல்வாரா இல்லையா அப்படிங்கறது தெரியல. ஆனா அதுவும் வந்து இப்போ சிங்கம் படத்துல வேற பயங்கர பிஸியா இருக்காரு இல்லையா சூர்யா. சோ வந்து காக்க காக்க டூல வந்து நம்மளோட பர்சனலா இருக்கிற இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூர்யா நடிச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்னோட சேர்த்து ஜோதிகா, அதாவது என்னோட ஆசை வந்து என்னன்னா ஜோதிகாவும் சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும். ஆனா நமக்கு இப்போதைக்கு வந்து வந்து அபிஷியலா அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆகல, நமக்கு ஒரு ஜஸ்ட் நியூஸா தான் வந்திருக்கு. நம்ம ஏதாவது கௌதம் மேனன் படங்கள் அப்படின்னு எடுத்துட்டா யூஸ்வலா வந்து அவரோட படம் கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரெண்டு கிளைமேக்ஸ் அவர் எடுப்பாராம், ஒன்னு பாசிட்டிவா எடுப்பாரா ஒன்னு நெகட்டிவா எடுப்பாரு, அது எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதான் அவர் பிக்ஸ் பண்ணிடுவாரா. ஆமா, சோ அதுல வேற மாதிரி ஒருத்தங்க ஜோதிகா, சோ அதனால இதுல இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல சூர்யா இருப்பாங்களானே டவுட்டா இருக்கு. என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு